ஓம் சாந்தி. குறிப்பில் உள்ள அத்தனை மகான் ஆத்மாக்களுக்கும் தேவ ஆத்மாக்களுக்கும் இனிய இரவு வணக்கம். ஸோ வழக்கம் போல் எல்லோருமே சரி, அற்புதமாகவும் அழகாகவும் தன்னுடைய அனுபவங்களை அழகாக ஷேர் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையில் ஆடியோவும் சரி வீடியோவும் சரி நிறைய யோகாதானம் செய்தார்கள். இன்றைக்கு நிறைய அனுபவம் சொல்லியிருந்தாங்க, யார் அதை எப்படி செய்கிறார்கள் என்று அழகாக இருந்தது. ஸோ அந்த வகையில் எல்லா மகானாத்மாக்களுக்கும் வணக்கம். அதுபோல் இன்னைக்கு பாபா முரளியில் அட்டகாசமாக சொல்லிவிட்டார். அதாவது பாபா பல முரளி சொல்வதுண்டு, மண்மனா பவ மத்தியாஜி பவ அப்படி என்று இருந்தால் தன்னுடைய அப்பாவங்களை அழிக்கும் அப்படின்னு சொல்வதுண்டு. இன்றைக்கி வந்து பாபா அதாவது 7/4/2021 அன்றைக்கி சொன்ன முரளியில் என்னன்னா, கண்ணை மூடிக்கின்னு பாபா மேலே நம்பிக்கை இருக்கணும், அதை கொண்டு வர வேண்டும். அப்படி இருந்தாலும் கூட அந்த பாவங்கள் அழிகின்றார் பாபா. இன்றைக்கி அது ஒரு புதுசாக இருந்தது, இன்றைக்கி அட்டகாசமாக இருந்தது. முரளி வந்து கண்ணை மூடிக்கின்னு, பிரம்ம பாபா கூட அவர் தவறு செய்திருந்தாலும் கூட அது எனக்கு தான் வந்து சேரும், அதனால் நீங்கள் எதை பற்றி கவலைப்பட வேண்டாம், நான் தான் இந்த இயக்கியத்தை உருவாக்கியிருக்கின்றேன் அப்படின்ட்டு இன்றைய முரல் அத்தாரிட்டியே சொல்கிறார் பாபா. யார்? சிவ பாபா. அவர் எங்கிருந்து வந்திருக்கின்றார்? பரந்தாமத்திலிருந்து வந்திருக்கின்றார், தூர தேசத்திலிருந்து வந்திருக்கின்றார். எதற்காக வந்திருக்கின்றார்? முக்தி தாமத்திற்கும், ஜீவன் முக்தி தாமத்திற்கும் கொண்டு போக வேண்டும். கதி சத்கதி நிலையை உருவாக்குவதற்காக நான் வந்திருக்கின்றேன், சொர்க்கத்திற்கு தகுதி உள்ளவரா ஆக்க வந்திருக்கின்றேன். ஒரே அடி போடுகின்றார். அந்த நிச்சய புத்தி இருக்க வேண்டும், நம்பிக்கை இருந்தாலே போதும், நாம் பாஸ் பண்ணி விடலாம். நடந்தது நடந்து தான், 63 ஜென்மம் நிறைய பாவங்கள் செய்து விட்டோம் தான், அதனால் அதையே நினைத்து கொண்டு ஒன்றும் வராது அப்படின்று அடித்து நம்பிக்கையாக கண்ணை மூடிக்கொண்டு என்னை நம்புங்கள் அப்படின்று சிவபாபா இன்றைக்கு கட்டளை இருக்கின்றார். அது யார் யார் நம்பிக்கை இருக்கின்றதோ கண்டிப்பாக சொர்க்கத்திற்கு சென்று விடலாம். அதனால் இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட சீஃப் மினிஸ்டர் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிரிய பிரைம் மினிஸ்டர் இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி, என்னுடைய மகிமை தான் உயர்ந்ததில் உயர்ந்த அது என்று சொல்கின்றார். காரணம், சிவபாபா இந்த துக்கமான உலகத்தில், இந்த தூய்மையற்ற உலகத்தில் வந்து அந்த எப்பொழுதுமே சதா காலமே தூய்மையாக இருக்கக்கூடிய சிவபாபா, தூய்மையினுடைய கடல், ஞானத்தினுடைய கடல், சுகத்தினுடைய கடல், எல்லாவற்றுக்கும் அவன் மகிமை தான், கடல் தான் இருக்கின்றார் எல்லாவற்றிலும் சரி. இனி யாராலும் சரி, பணக்காரர் வந்து கேட்டாலும் கொடுக்கின்றார், ஏழை கேட்டாலும் கொடுக்கின்றார், அகலிகள் கேட்டாலும் கொடுக்கின்றார், கூனிகள் கேட்டாலும் கொடுக்கின்றார். எதை கொடுக்கின்றார்? ஞானத்தை கொடுக்கின்றார், சுகத்தை கொடுக்கின்றார், வள்ளலாக எல்லாத்தையும் கொடுக்கின்றார் அவர். அதற்கு தான் அவருக்கு இந்த உலகத்தில் இன்னுமே சரி, 3 கால் பூஜை நடக்கின்றது, காலையிலும் சரி நடக்கின்றது, ஈவினிங் நடக்கின்றது சிவபாபாவுக்கு. காரணம், சங்கமுகத்தில் அவர் வந்து யாராருக்கு என்னென்ன வேண்டுமோ எல்லாவற்றையும் பகிர்ந்து கொடுக்கின்றார். அதனால் தான் பக்தியில் அவருக்கு காலையிலும் சரி பூஜை நடக்கின்றது, இரவும் சரியும் பூஜை நடக்கின்றது, அதாவது மாலை நேர வேளையில். அதனால் என்னை மட்டும்தான் நீங்கள் மகிமை பாட வேண்டும், வேறு யாருக்கும் மகிமே கிடையாது, அப்படி இருந்தாலுமே தவறாக தான் போகும் என்று இன்னைக்கு பாபா நமக்கு ஒரு இஷாரா கொடுக்கின்றார். அதனால் நம்ம எப்பொழுதுமே சரி, இந்த ஆத்மா நட்சத்திரமாக இருக்கின்றது, இது கண்களால் பார்க்க முடியாது, எப்பேற்பட்ட சயின்டிஸ்ட் வந்தாலும் பார்க்க முடியாது. அதனால் நாம் இப்பொழுது அடிக்கடி சொல்கிற பாபா, தேகாபிமானத்தில் வந்து விடுகின்றீர்கள் நீங்கள், அதனால் இந்த சரீரமே உறுப்புகள் அப்படின்னு சொல்கின்றார். எல்லாருக்கும் புரியுது, ஆத்மா சுட்சமாக இருக்கின்றது, இந்த புருவத்தினுடைய மத்தியில் இருக்கின்றது, ஆனால் யாருக்குமே இந்த ஞானம் கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறார். சில சாது சன்னியாசிகள் வந்து இந்த ஆத்மாவில் பாவம் பொண்ணியும் ஒட்டாது அப்படின்ட்டு சொல்கின்றார்கள். கண்டிப்பாக பாபா அடித்து சொல்கிறார், எல்லாம் இதில் தான் ஒட்டுறது அப்படின்றாரு. அதனால் அவர் எப்பொழுதுமே இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்தில் நான் வரமாட்டேன், நீங்கள் தான் வருகின்றீர்கள். சில பேர் 84 பிறவிகள் எடுக்கின்றார்கள், சில பேர் 80 பிறவிகள் எடுக்கின்றார்கள், சில பேர் 83 பிறவிகள் எடுக்கின்றார்கள் அப்படி என்று நம்பரவார் புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார், ஞானத்தை புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார் ஞான கடலாகிய சிவபாபா.
அதனால் இப்பொழுது சிவபாபா இந்த சங்கமுகத்தில் படிப்பு சொல்லி தந்து கொண்டிருக்கின்றார். சில பேர் கேட்கின்றார்கள், சில பேர் கேட்க மாட்கின்றார்கள், சில பேருக்கு வந்து அனைவரும் கூப்பிடுகின்றார், ஏ பதித்த பாவனரே வாருங்கள் அப்படின்னு கூப்பிடுகின்றார்கள். அப்படி இருந்தாலும் அந்த கூப்பாடை கேட்டு சிவபாபா கீழே இறங்கி என்ன சொல்கின்றார், ஏ குழந்தைகளே, நீங்கள் ஆத்மா, எப்படி நீங்கள் சிறியதாக இருக்கின்றதோ அதே போல் தான் நானும் இருக்கின்றேன் ஒளிப்புள்ளியாக அப்படி என்று அவர் அத்தாரிட்டியோட சொல்கின்றார். இந்த மனித சிருஷ்டினுடைய விதை வடிவமாக இருக்கின்றேன் அப்படின்னு அத்தாரிட்டியுடன் பேசுகின்றார் சிவபாபா. அவர்தான் இந்த உலகத்திற்கும் அந்த தூர தேசத்திலிருந்து, அதாவது பாடல் தெரியுமா, பரந்தாமத்திலிருந்து இங்கு வந்திருக்கின்றார் இந்த பதிதமான உலகத்தில். அதனால் எப்பொழுதுமே சரி ஞான நிறைந்தவராகவும் எப்பொழுது தூய்மையாகவே இருக்கின்றார், அந்த சுகத்தினுடைய கடலாக இருக்கின்றார், அந்த ஆனந்தத்தினுடைய கடலாக இருக்கின்றார், அவருக்கு மட்டும்தான் மகிமை என்று பாபா நமக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். நீ யாரையும் புகழ் பாட வேண்டாம், யாருடைய மகிமையும் பாட வேண்டாம் என்றார் என்று சொல்கின்றார். அதனால் இப்பொழுது அந்த தூய்மையான உலகத்தை ஸ்தாபனை செய்கின்றார். அதற்கு குழந்தைகளாகிய சாலிகிராமாகிய நாம் ஆத்மாக்கள் எல்லோருமே அவருக்கு நாம் உதவிகரமாக இருக்க வேண்டும். அது ஆடியோ சேவை இருந்தாலும் சரி, அது வீடியோ சேவை இருந்தாலும் சரி, முக்கியமாக நாம் என்ன செய்ய வேண்டும், அவருக்கு ஒரு உதவி கரம் நீட்ட வேண்டும். முதல் விஷயம் என்ன, நாம் ஆத்மா அப்படி என்று நாம் நினைத்து அந்த பரமாத்மாவுடைய காரியம் செய்யும்பொழுது வெற்றி பெற்றே விடலாம். அதனால் சங்கமிகத்தினுடைய கல்பத்தினுடைய ஒரே ஒரு தடவைத்தான் பாவனமாவிற்காக சிவபாபா வருகின்றார், அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல அந்த பாதி சுகமாகவும் பாதி துக்கமாக இருக்கின்றது. பாருங்க, இந்த உலகத்தினுடைய ஞானத்தையே சிவபாபா புரியும் இருக்குது அவருக்கின்றது. ஆனால் அவர் தவறான அந்த நாடகத்தின்படி எப்பொழுதுமே தவறாக பயன்படுத்தவில்லை, அக்யூரட்டாக அவரும் இந்த படைப்பை படைக்கின்றார். எப்பொழுது அவருக்கு சங்கல்பம் வருகின்றதோ நாடகத்தின்படி கரெக்டாக அவருக்கு சங்கல்படுகிறது. கரெக்டாக சங்கமுகத்தில் வந்து பிரம்மா பிரஜாபித பிரம்மா மூலமாக தன்னுடைய ஞானத்தை புரிய வைக்கின்றார். அவருக்கு ஒரே ஒரு அத்தாரிட்டி தான் இருக்குது இந்த பூலோகத்தில். பிரம்ம பாபா உடம்புல வந்து ஞானத்தை சொல்வது தான் ஒரு அத்தாரிட்டியாக இருக்குது. அவருக்கு தான் ஒரு சின்ன இடம் அவருக்கு இந்த பூலோகத்தில் அவருக்கு இருக்குது, நடிக்கக்கூடிய பாட்டு இருக்குது. ஆனால் ஆத்மாக்களாகிய நாம் 84 பிறப்பு எடுக்கின்றோம், 83 பிறப்பு எடுக்கின்றோம், 80 பிறப்பு எடுக்கின்றோம், இது போல் விதவிதமான நம்பரவாறு இருக்கின்றோம். சிவபாபா ஒரே ஒரு தடவை தான், அதுவும் சின்ன அந்த பிரம்ம பாபாவுடைய நெற்றியில் மட்டும் அவருக்கு வந்து பாட்டு இருக்குது அவருக்கு நடிக்கிறதுக்கு. அவருடைய பாட்டு அவ்வளோதான் இருக்குது. இந்த கலியுகத்தில் அவர் சுகதாமத்திற்கு வரவே முடியாது. கிருஷ்ணரை உருவாக்குகின்றார், லக்ஷ்மி நாராயணன் உருவாக்கின்றார், ஆனால் அவர் சுகதாமத்திற்கு வரவிருக்கிற சாத்தியமே கிடையாது. எல்லாம் என்னுடைய குழந்தைகள் ஆள வேண்டும், இந்த கிருஷ்ணருடைய பெயரை போட்டு என்னை நிந்தித்து விட்டார்கள். அதனால் தான் பாபா கிருஷ்ணரை வாங்கு வாங்குன்னு வாங்குறாரு முரளியில். அவர் தேகதாரி அப்படி என்று சொல்கின்றார், தெய்வீக குணங்களை அப்படின்னு சொல்கின்றார். கிருஷ்ணர் வந்து ராஜ்யாகத்தை சொல்லவில்லை என்று எப்படி புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். ஸோ இதுபோல் பிரஜாபித பிரம்மா மூலமாக வந்து புரிய வைக்கின்றார். அவருக்கே தெரியாது நான் எத்தனை பிறப்பு எடுத்தேன்னு சொல்லிட்டு, பிரம்மா பாபாவுக்கு தெரியாது, ஆனால் அது புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். நீங்கள் எல்லோரும் உங்களுடைய பிறவிகளை மறந்துவிட்டீர்கள், நான் இப்பொழுது அந்த சிறுசினுடைய சக்கரம் முடிவடையும் பொழுது நான் வந்து உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கின்றேன், அதுவும் ராஜயோகம் மூலமாக சொல்லி உங்களை ஆத்மா பதிதமானிலிருந்து பாவனமாக ஆக்க வந்திருக்கின்றேன். அந்த ரகசியத்தை புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். நிறைய பேர் கங்கையினுடைய ஆற்றில் குளிக்கப் போகின்றார்கள், என்னுடைய பாவம் போகிவிட்டதுன்னு இன்றளவும் சரி நிறைய பேர் அங்கே போயிட்டு குளித்து கொண்டு வருகின்றார்கள், திரும்பவும் அந்த பதிதமான ஆகிவிடுகின்றார்கள். இதுபோல ரகசியத்தை சொல்லி புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள்லாம் இந்த கர்மேந்திரங்கள் மூலமாக நடிக்கின்றீர்கள், நான் ஆத்மா நிராகார் அந்த உலகத்தில் இருக்கின்றேன், நீங்களும் அப்படித்தான் இருந்தீர்கள், நீங்கள் பிறவி எடுத்து கீழே இறங்கி வந்துட்டீர்கள் அப்படின்னு சொல்கின்றார். இதுபோல பாபா இன்னைக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் புரிய வைக்கின்றார். ஞானத்தினுடைய விஷயங்கள் எல்லாமே சரி, சரி எது, நல்லது எது, கெட்டது எது, குருமார்கள்லாம் யார், யார் சத்தியத்தை சொல்கின்றார், இப்படியே எல்லா ஞானத்தையும் சொல்லி புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். நாம் ஸ்ரீமத் படி நடந்து ஒவ்வொரு கர்ம சேவையும் நாம் உயர்ந்ததாக மாற்ற வேண்டும். அதுபோல் பாபா இன்னைக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். அதே போல் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால்,
நாம் இந்த சேவையில் எலும்புகளை தர வேண்டும், கடின உழைப்பு செய்ய வேண்டும். எந்த ஒரு விஷயமும் சரி, அது நல்லதாக இருந்தாலும் சரி, பிராமண குழந்தைகளுக்கு வெற்றி தான், தோல்வியே கிடையாது. அப்படி என்று ஞானத்தை புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். நாம் ஆடியோ செய்தாலும் சரி, வீடியோ சேவை செய்தாலும் சரி, எல்லோருக்கும் சுகம் தரக்கூடிய சேவையாக செய்ய வேண்டும். துக்கம் எதுவும் தரக்கூடாது. அப்படி துக்கம் தருவது என்றால் அது பாப் சமானுக்கு இல்லை என்று பொருள். அதனால் அந்த துக்கம் தரக்கூடிய செயலை விட்டுவிட்டு நாம் சுகத்தை கொடுக்க வேண்டும் மற்றவர்களுக்கு. அதே போல நாம் இந்த சங்கமுகத்தில் நிச்சயத்தினுடைய ஆதாரத்தில் தான் நாம் எப்பொழுதுமே தன்னுடைய மண்ணிலை ஆடாத இருக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அமிர்த வேலை சரி, முரளி படிப்பதும் சரி, நல்ல பவர்ஃபுல்லான கிளாஸையும் சரி, மாலை நேர யோகம் இருந்தாலும் சரி, இது நாம் சரியாக பயன்படுத்தி இருந்தோம் என்றால் தன்னுடைய மனநிலை எப்பொழுதும் எந்த சூழ்நிலை மாடவே ஆடாது. அதை நாம் பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும், அதற்கு நாம் பொறுப்பேற்று கொள்ள வேண்டும். அதனால் எதற்கும் சரி கவலையே கொள்ளக்கூடாது. அதே போல இன்னைக்கு பாபா இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கின்றார், தன்னுடைய அந்த மற்றவர்களுக்கு உதவுவதே என்று ஒரு ஒரு செயலாக இருக்க வேண்டும், அது தன்னுடைய நேச்சராக இருக்க வேண்டும். எப்படி நம்ம காலையில் அமிர்த வேலை எந்திருக்கின்றோமோ தானாக எந்திரிப்போம், தானாகவே நாம் முரளி படிப்போம். அதுபோல சகஜமாக இயற்கையானதாக இருக்க வேண்டும் நம்மளுடைய நேச்சர் சுபாவம். அது பிறகு அப்படி இருந்தால் ஒவ்வொரு சப்ஜெக்டும் சரி, ஞானம், யோகம், தாரண, சேவை, தானாகவே ஒவ்வொரு சப்ஜெக்ட் முழுமையாக நாம் வெற்றி பெற வரலாம். அந்த குரலிலிருந்து நாம் எஃபெக்டாக அந்த முழுமையாக கொண்டு வந்து விடலாம். நாம் விரும்பாமல் தானாக நடக்கும். பாபா கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டீமத்தை நாம் பயன்படுத்தி கரெக்டான சமயத்தில் பயன்படுத்துவோம் என்றால் எல்லாம் அந்த சரியான பாதையில், எப்படி அந்த ட்ரெயின் அந்த ட்ராக்ல போகுது அழகா, இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண உடனே, அதே போல நம்ம பாபா கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டீமத்தை பயன்படுத்தி வெற்றி பெற வேண்டும், அதை கொண்டு வர வேண்டும். நாம் எப்பொழுதுமே சரி, நான் சகிச்சுக்கிட்டேன், நான் வெள்ளை துணியை போட்டு கொண்டிருக்கின்றேன், நான் வந்து நான்வெஜ் விட்டு விட்டேன், நான் இப்பொழுது நான் ரொம்ப சிம்பிளா, அப்படி என்று கடினமானதை நான் சகித்து கொள்ள இல்லாமல் குஷி குஷியாக, நான் 21 பிறவிக்கு நான் போகின்றேன், நான் 21 பிறவிக்கு என்னுடைய ஒளி கிரீடம் என்ற பொறுப்பு கிரீடத்தை நான் அணிவிக்கப் போகின்றேன், சுகமாக அந்த உலகத்திற்கு போகப்பேன், அப்படி என்று சகித்து கொண்டு குஷியோடு இருக்க வேண்டும். எப்பொழுதும் நிர்பந்தனத்தான் கிடையவே கிடையாது. பாபா கடவுளோடு கூடிய நான் இருக்கின்றேன் அப்படி என்று அந்த குஷியில நாம் தியாகம் செய்ய வேண்டும். அதே போல இன்னொரு விஷயம், இதுபோல் பாபா இன்னைக்கு முரளியை இன்னைக்கு அழகாக சொல்லியிருக்கின்றார். நாம் அதுபோல் ஸ்டீமத் படி ஒவ்வொரு கர்மத்தையும் நாம் செய்ய வேண்டும். அதன் கூட கூடவே தாதி பிரகாஷ்மனுடைய லெஜெண்டரியா இந்த உலக மாதாவினுடைய ஒரு சின்ன விஷயங்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். ஒரு அழகான ஒரு இன்னைக்கு ஒரு விஷயம் பார்க்கலாம். பிரதர் மிருதுஞ்சயம்பாய் பெங்களூர் அவருடைய அனுபவம் சொல்கிறார். வந்து தாதிஜியுடைய அவருடைய இதயத்திலுடைய நான் ஆழ்ந்த அன்பில் நான் மூழ்கியிருந்தேன். அவரு 1969 பிறகு இந்த ஆன்மீக ஞானம் அவருக்கு கிடைத்திருக்கின்றது. அதாவது பிரம்மா பாபா அவ்யக்தமான பிறகு அந்த 18 ஜனவரி மாதம் 1969 அவருக்கு இந்த ஞானம் கிடைத்திருக்கின்றது, இறுதி புஷ்பா ஜாதி மூலமாக. ஆனால் அவருக்கு சொல்றாரு, வந்து என்ன விஷயம் சொல்றாருன்னா, எனக்கு ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷனுடைய என்னுடைய லைஃப்பில் யாருன்னா தாதி பிரகாஷ்மணி அப்படி என்று தன்னுடைய இதயத்தின் மூலமாக சொல்கின்றார். அந்த வழங்கக்கூடிய வள தன்மை அவர் கிடைத்திருக்கின்றது. அந்த குரு எப்படி ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கின்றாரோ, அவர் வந்து எனக்கு வந்து ஒரு பாலனை, ஒரு அம்மா போல அவர் எனக்கு பாலனை கொடுத்தார் அப்படி என்று பிரதர் மிருதுஞ்சாய் சொல்கின்றார். ஒரு ஆன்மீக தாயர் என்றால் தாதி பிரகாஷ்மணி அவர்கின்றார். இன்னும் நான் இப்பொழுது ஆன்மீக பாதையில் பயணிக்கிறேன் என்றால் அதற்கு விதை விதைத்து யார் என்றால் தாதி பிரகாஷ்மணி அப்படி என்று அழகாக சொல்கின்றார். நான் இப்பொழுது இயக்கியத்தில் முழுவதுமாக சமர்ப்பணம் ஆவதற்கு மிக முக்கியமாக ஒரு பொறுப்பாளி அப்படி என்று சொல்கின்றார், ஆணித்தரமாக சொல்கின்றார். ஸோ இதுபோல் அவருடைய சமர்ப்பண வாழ்க்கையை அழகாக ஆரம்பிக்கின்றார். அவரை அதாவது முன்ன அந்த வந்த புதிதில் இந்த இறுதி புருஷ அவருக்கு பாலில் கொடுத்திருந்தாங்க. இருந்தாலும் சரி, நான் முழுமையாக இந்த இயக்கியத்தில் வந்து சரண்டர் ஆவதற்கு காரணமாக யார் என்றால் தாதி பிரகாஷ்மணி தாதிஜி அப்படின்ட்டு அவர் புகழ சொல்கின்றார். அதே போல் இன்னொரு விஷயம் கூட சொல்கிறார், தாதிஜி எங்கே போனாலும் சரி, எப்பேற்பட்ட மண்ணாலும் சரி, அவருக்கு கால் பட்டது உடனே அது வந்து தங்கமாக மாறிடுமா. ஒரு தடவை
பெங்களூருக்கு வந்திருந்தார். ஒரு தடவை மட்டும் கிடையாது, பல தடவை இலக்கியத்தினுடைய சேவை கேட்க பல தடவை வந்திருக்கின்றார். அடிக்கடி அவரிடம் டிஸ்கஸ் பண்ணுவாராம், எப்படி பண்ணணும், இந்த இலக்கியத்தினுடைய சேவை எப்படி டைரக்ஷன் கொடுப்பாராம். யார், தாதி பிரகாஷ் மணி வந்து மிருதஞ்சி பாய் கொடுப்பாராம். இப்போ வந்து வேல்யூ எஜுகேஷனில் வந்து, அதாவது அந்த பள்ளி ஏதாவது எஜுகேஷன்ஸ் அந்த பட்டமளிப்பு விழாக்கு அவர் தான் முக்கியமாக இருக்கின்றார் மதுபனில், தாதி அதாவது மிருதஞ்சன் பாய். இதுபோல் அவருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமாக ஒரு மறக்க முடியாத லைஃப்பில் அவர் இருந்திருக்கின்றார். தாதிஜி இன்ஸ்பைராக இருக்கிறாங்க வந்து, பெரிய பெரிய கான்ஃபரன்ஸ் இப்போ கூட பாருங்கள், மிருதஞ்சன் பாய் பெரிய பெரிய ப்ரோக்ராமாக இருப்பார், அவருடைய முகம் இருக்கும், பெரிய பெரிய செமினார்ஸ்லாம் இருக்கும், நம்ம பார்த்துருப்போம். ஒரு தடவை தாதிஜியும் தீதி மன்மோகன்ஜியிடம் பெங்களூருக்கு வந்திருந்தார்கள். அப்பொழுது கவர்னர் யார் என்றால் விவி கிரி இருந்தார் அங்கே. அவரை கூப்பிட்டு நிறைய ஒரு பெரிய ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாங்க அந்த சமயத்தில். அப்பொழுது அந்த கருவியாக இருந்து இவர் செயல்பட்டிருக்கின்றார் அந்த சென்டருக்கு. இதுபோல் நிறைய சென்டர் ஓப்பன் பண்ணியிருக்கின்றார், ஒரு சென்டர் கிடையாது, 1000க்கு மேற்பட்ட இதுமாரி பெரிய பெரிய கவர்னர்கள் சீஃப் மினிஸ்டர் இது பேரை வரவழைச்சு பெங்களூரில் 1000க்கு மேலே ஒரு பெரிய ஒரு ஆலமரத்தை உருவாக்கி விட்டு சென்றிருக்கின்றார் தாதி பிரகாஷ் மணி. நீங்கள் வந்து பாருங்கள், பெங்களூரில் நிறைய இடத்துல தாதி பிரகாஷ் மணி வந்து லைட் பை தி சென்டர் அப்படின்னு இருக்கும். இதுபோல் இந்த சென்டரினுடைய பாலனை கூட எடுத்துவிட்டு சென்றிருக்கின்றார் அப்படி என்று யார் சொல்கின்றார் என்றால் மிருத்யுஞ்சயன் பாய். ஸோ இதுபோல் தாதி பிரகாஷ் மணி இந்த இயக்கியத்திற்காக எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கின்றார்கள் பாருங்கள். நாமக்கும் சரி, எந்த சமயம் கிடைக்கின்றதோ யாரெல்லாம் பாபாவுடைய அறிமுகத்தை கொடுத்து கொண்டே செல்ல வேண்டும். நாம் ஒரு முன்னுதாரணமாக தாதி பிரகாஷ் மணி எடுத்துக்கொண்டு, பரமாத்மா ஒளிப்புள்ளியாக இருக்கின்றார், அவரும் நிராகார உலகத்தில் இருக்கின்றார், நாமும் கூட நிராகார உலகத்தில் தான் இருந்தோம் பரந்தாமத்தில். இப்போ அந்த உறுப்புகள் மூலமாக நாம் பிறப்பு எடுத்து பல ஜென்மங்களாக கீழே இறங்கி வந்து ஆத்மா கீழே பதிதமாகிவிட்டது அப்படி என்று புரிய வைத்து மற்றவர்களுக்கு மீண்டும் வீடு திரும்ப வேண்டும், அந்த நிலையை மற்றவர்களுக்கு அந்த மனநிலையை அவர்களுக்கு உருவாக்க வேண்டும். இதுதான் பிராமண குழந்தைகளுடைய சங்கமிகத்தினுடைய மிக மகத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. சரிதானே, இதுபோல் நாம் செய்து பாபாவை வெளிப்படுத்தி விடலாம். சரிதானே, அச்சா ஓம் சாந்தி, இனி இரவு வணக்கம், மீண்டும் சந்திக்கலாம் நாளை காலை அமிர்த வேளையில் பரிசாவனுடைய ராஜ்யத்தில். ஓம் சாந்தி.